வணக்கம். சின்ன குருபி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பீட்ரூட் சப்பாத்தி. பீட்ரூட்டை கட் பண்ணி உப்பு சேர்த்து குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் சுண்ட வச்சுருங்க. அந்த தண்ணியை அதை வந்து பெனைஞ்சி வச்ச சப்பாத்தி மாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மாவு தூவி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவில் பீட்ரூட் தண்ணி எல்லா மாவுலேயும் படுற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணையும் போது எல்லாமே கலந்து பீட்ரூட் கலர் வந்துடும். ஒரு மாதிரி ரெட்டு கலந்து லைட் பிங்க் கலர் கிடைக்கும். பிணைஞ்சி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிடங்களும் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ஊறும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கல்லில் திரட்டிக்கோங்க. திரட்டியாச்சு. அடுப்பு பற்ற வச்சு தவாவை வைங்க. தவா கொஞ்சம் காஞ்சதும் நீங்கள் திரட்டி வச்ச பீட்ரூட் சப்பாத்தியை அதில் போடுங்க. சுற்றி எண்ணெய் விடுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போடுங்க. பாருங்கள் எவ்வளோ பூரிச்சு பஃபியாக வருது. ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி டிஃபன் செய்கிறதுக்கு அதே டிஃபனில் கொஞ்சம் கலரை மாற்றி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்பாத்தியோட குருமா வெஜ் குருமா பச்சை வெங்காயமும் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.